ஐபிஎல்லோட 2023 தொடருக்கான இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஹட்ரிக் பாண்டியா தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்திய எம்எஸ் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வாகி சூடியிருக்காங்க. அணியை திறம்பட வழிநடத்திய நம்ம கேப்டன் தோனி இந்த சீசன் முழுவதுமே முழங்கால் வலியுடன் தான் விளையாடி வந்திருக்காரு. பேட்டிங்கின் பொழுது பார்த்தனா கூட ரன் எடுக்க மிகவும் சிரமப்பட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் மும்பை சென்ற தோனிக்கு அவரது இடது முழங்காலில் அறுவை சிகிச்சை நடைபெற்று வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக சென்னை அணியின் நிர்வாகிகளும் தெரிவித்து வந்திருக்காங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா சென்னை அணியின் சிஇஓ காசி விஸ்வநாதன் பேசுற தோனிக்கு மும்பையில் உள்ள கோகிலா பெண் மருத்துவமனையில் கடந்த வியாழக்கிழமை வெற்றிகரமாக முழங்கால் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டிருக்கார். அவர் நலமாக இருக்கிறார் என்றும் காலையில் அறுவை சிகிச்சை நடந்திருக்கு. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா மேலதிக விவரங்கள் என்னிடம் இல்லை என்று சொல்லி வந்திருக்கார். அறுவை சிகிச்சை மற்றும் பிற விஷயங்கள் குறித்து இயல்பை பற்றிய அனைத்து விவரங்களையும் நான் இன்னும் பெறவில்லை என்று கூறியிருக்கிற நிலையில நம்ம தோனி குறித்து சென்னை அணியின் அதிகாரி ஒருவர் பேசுகையில் அவர் ஓரிரு நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் அவரது விரிவான மறுவாழ்வு தொடங்குவதற்கு முன்பு அவர் சில நாட்கள் ஓய்வில் இருப்பார் என்றும் கூறியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் விளையாடுவதற்கு அவருக்கு போதுமான நேரம் கிடைக்கும் என இப்பொழுதே எதிர்பார்க்கப்பட்டிருக்கு என சொல்லி வந்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து தோனி தற்பொழுது காயத்திலிருந்து மீண்டும் வரும் நிலையில அவர் முழங்கால் அறுவை சிகிச்சை செய்து கொள்வது தொடர்பாக புகழ்பெற்ற விளையாட்டு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் டின்ஷா பார்த்திவாலாவிடம் ஆலோசனை பெற்று வந்திருக்காங்க. டாக்டர் டின்ஷா பார்த்திவாலா பிசிசியின் மருத்துவ குழுவில் இருந்து வந்திருக்காங்க. மேலும் ரிஷப் பந்த் உள்ளிட்ட பல இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.